அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உணர்வு இதழுக்காக சிறப்பு நேர்காணலை ஏற்படுத்தியிருக்கின்றோம். நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ என்ஆர்சி சட்டங்களுக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த என்ஆர்சி சிஏயின் மூலமாக யாராருக்கெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் என்று நினைக்கிறீங்க? இந்த சிஏஏ அப்படிங்கிறதுல வந்து மூணு நாடை தேர்ந்தெடுத்ததே முதல்ல தப்பு. அந்த மூணு நாடும் முஸ்லீம் நாடாக தேர்ந்தெடுத்ததே தப்பு. அதிலிருந்து தான் அடுத்த கட்டத்துக்கு அது வந்து இஸ்லாமியரை தவறுன்னு மாறுது. அப்போ நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கும் போதே அண்டை நாடுகளாக இருக்கிற எல்லா நாடுகளும், பக்கத்தில் இருக்கிற எதெல்லாம் எல்லைக்குள்ளே நுழைஞ்சிட முடியுமோ அந்த நாடுகள்லாம் லிஸ்ட்டில், சீனாவிலேருந்து, திபெத்திலேருந்து, அப்புறம் வந்து பாஸ்தா, பங்களாதேஷ், இந்த மாதிரி வந்து இலங்கையிலேருந்துன்னு சொல்லி இந்தியாவை சுற்றி இருக்கிற பங்களாதேஷ் உட்பட எந்த நாடுகள் இருக்கிறாங்களோ அந்த நாடுகள்லேருந்து அகதியாக வரவங்களுக்குன்னு அதை தேர்ந்தெடுத்திருந்தா, ரெண்டாவதாக இந்த ப்ராசஸ் பண்ணுறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கும். எது முஸ்லீம் தவிர்த்து அப்படிங்கிறத. அப்போ இவங்க மூணு நாடுன்னு தேர்ந்தெடுப்பதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அவங்களோட இயல்பான இஸ்லாமிய எதிர்ப்பு அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. நான் அதில் வந்து அது அவங்கள வந்து இந்து அரசியல்னு நான் சொல்ல மாட்டேன், இஸ்லாமிய எதிர்ப்பு அரசியல் தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா இந்து அரசியல் அவங்க பண்ணுறதில்ல. இந்து அரசியல் பண்ணுறதா இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டு வெங்காய விலை இந்துக்களுக்கு 30 ரூபாய் கொடுத்துருக்கணும்ல. அவங்க பேசுகிறது வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு அரசியல் பேசுகிறாங்க. அது இந்துக்களுக்கு லாபமாக இருக்கிறதும் இல்லை, அது அவர்களுக்கு லாபம். அப்போ இந்த மூன்று நாடை அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தது அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம் அப்படிங்கிற குறியீடு அது வெறும் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இருக்கிற இஸ்லாமியர்களை பற்றி சொல்லலை, இந்திய முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி வைக்கிறாங்க அந்த குறியீடு. ஏன்னா அங்கேருந்து இனி வரவங்களை தடுக்கிறதும் கிடையாது அதில். அது ரெண்டாவது, மாறாக ஏற்கனவே அங்கேருந்து வந்திருக்கிறாங்களே இங்கே மூன்று தலைமுறையாக, லட்சக்கணக்கான பேர், மூன்று தலைவர் பேரம்பத்தியெல்லாம் எடுத்து அவங்கள திருப்பி அனுப்புறதுக்கான வேலை. அப்போ அவங்கள திருப்பி அனுப்புவது அப்படிதன் மூலமாக இங்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறது. குறிப்பாக வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் அந்த பகுதியில், இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதிகளில், வடகிழக்கு பகுதிகளில் வந்து இவங்களுக்கு செல்வாக்கு இல்லை பிஜேபிக்கு. அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ஏற்கனவே ஓட்டராக இருக்கிற லட்சக்கணக்கான முஸ்லீம்களை வெளியேற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி எதிர்ப்பு ஓட்டை குறைச்சிடலாம். அப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் அதில் கிடைக்கிது. அதுக்கப்புறம் இந்த அஸ்ஸாம் இந்த பகுதியிலலாம் இதில் ஒரு முக்கியமானது. அதில் மறைமுகமாக இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அவங்க சொல்கிற இன்னொரு செய்தி, இந்த மூணு நாடுகளில் வர இஸ்லாமியரை தவிர மற்றவங்களுக்கு குடியுரிமை கொடுப்போம்னு சொல்வதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற முஸ்லீமை டார்கெட் பண்ணுறாங்க மக்கள் மத்தியில். அது என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா, அதாவது அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது. அதே போல் இந்து வரலாம், மற்றவங்க வரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அப்போ என்ன மறைமுகமாக சொல்ல விரும்புகிறாங்கன்னா, இங்கே இருக்கிற முஸ்லீமை நாங்கள் அனுப்பிச்சோம்னா நீங்கள் அங்கே போயிடணும். அந்த மூன்று நாடு இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் அகதிகளாக போனாங்கன்னா அவங்க பங்களாதேஷ், பாகிஸ்தானுக்கு, ஆப்கானிஸ்தானுக்கு போயிடணும். அங்கே இருக்கிற இந்துக்களை நாங்கள் கூப்பிட்டு போங்கிற இந்த உள்முக பிஜேபி ஆர்எஸ்எஸோட வழக்கமாக அந்த 100 ஆண்டுகளாக அவங்க பேர் அரசியல் இருக்கு பார்த்தீங்களா, அதை பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் நம்ம நாடு இந்து நாடு, அப்போ அங்கே இருக்கிற இந்துவெல்லாம் நம்ம கூப்பிட்டுக்கிட்டோம், அப்போ இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்லாம் அவங்க நாட்டுக்கு போக வேண்டியதானே அப்படிங்கிற இந்த மறைமுக பிரச்சாரம் தான் பிரம்மாண்டமாக அதுக்குள்ள பேராக பார்த்தா நிற்கிதுங்கிறதுனால தான் நம்ம இதை இருக்கிறோம். மற்றபடி குடியுரிமைக்கு யார் என்ன எடுத்துருக்குறாங்க, என்ன சட்டம் பண்ண போகிறாங்கங்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்காக நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறதில்ல. ஏற்கனவே உள்ள சட்டத்தை திருத்துற விஷயம், அதோட உள்நோக்கம்ங்கிறது என்னன்னு சொன்னால் இதுதான். மற்றபடி அவங்க புதிய சட்டங்கள் கொண்டு வர்றது பொதுவானது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இஸ்லாமியரை தவிர அப்படின்பதற்கு பதில் அகதிகளாக வர்றவங்க, அதான் நீங்கள் வந்து மற்ற ஊர்லேருந்து வரவங்க வந்து முஸ்லீமோ கிறிஸ்துவரோ இந்துவோ கிடையாது, அவங்க பௌத்தரோ கிடையாது, அகதி. அவங்க அவ்வளவுதான், அகதின்னு போட்டிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. நீ அகதின்னு போட்டுட்டு கூட வழக்கமாக இன்னமும் இஸ்லாமியர்களை இங்கே முதல் தர குடிமக்களாக நடத்துறதில்ல, எல்லா வகையிலும் இரண்டாம் தர குடிமக்களாக தான் நடத்துகிறாங்க இங்கே. இப்போ அகதின்னு போட்டுட்டு கூட உன் ப்ராசஸில் வழக்கம் போல் நீ வேலையை தான் பண்ண போகிற, ஆனால் அதையும் மீறி நீ வந்து முஸ்லீம்னு போடுவது என்னென்னா இவர்களோட ஓட்டு அரசியலுக்கு இங்கே இருக்கிற இந்து மக்கள் மத்தியில் அதை பயன்படுத்தலாம், இது இந்து நாடுங்கிற கட்டமைக்கலாங்கிற பிரச்சாரத்துக்காக தான் அது செய்யப்படுது. அதற்காகத்தான் அதை மிக தீவிரமாக எதிர்க்கிறோம் அதை கண்டிப்பாக. இப்போ என்ஆர்சி பண்ணுறாங்க, அதில் குடியுரிமையை நிரூபிக்க ஒருத்தர் தவறிடுறாரு, இந்துவாவோ கிறிஸ்தவோ ஏதோ ஒரு மதம் இஸ்லாம் அல்லாத ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் சிஏயின் மூலம் திரும்ப அவர் உள்ளே எடுத்துருவாங்களா? அந்த மூன்று நாடுகளில் அவர் வரலை, அவர் பர்மாவிலையோ பூட்டான்லையோ மாலத்தீவுலையோ இலங்கையிலையோ ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வர்றாரு, இந்த இந்துக்கு குடியுரிமை வழங்குவாங்களா? வழங்குவாங்களா வழங்க மாட்டாங்களாங்கிறது கிடையாது. அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அரசியலை இங்கே மையமாக பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சட்டத்திருத்தத்தை பயன்படுத்துகிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இலங்கையில் இருக்கிற தமிழ் இந்துக்கள் அது லிஸ்ட்லேயே இல்லையே, ஏன்னா இலங்கையே இந்த பட்டியலில் அவங்க சேர்க்கவே இல்லை.
சேர்த்தா என்ன ஆகுனா அங்கிருந்து முஸ்லீம்ஸ் அப்படின்னு அடையாளப்படுத்தி இங்கே வர்றதில்லை, வரவங்க பூரா இந்துக்கள் தான் வராங்க. அப்போ அந்த லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டி இருக்குங்கிறதுனால தான் இந்த நுட்பமான வேலைக்கு தான் ஈழத்தமிழர்களை புறக்கணிங்கிற நோக்கம் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று, இலங்கையை சேர்த்தாச்சின்னு சொன்னால் இஸ்லாமிய அடையாளம் அடிபட்டு போகுங்கிறது ஒன்று. நீங்கள் அங்கே வந்து இலங்கையிலிருந்து வருகிற இஸ்லாமியர் அல்லாதவர்னு சொன்னீங்கன்னா வரவங்கள பெரும்பான்மை இஸ்லாமியரே கிடையாது, 99% இந்துக்கள் தான் வராங்க. அப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே குடியுரிமை கொடுத்துடணும், இருக்கிற அகதி முகாம் கொடுத்துடணும், அங்கெல்லாம் கொடுத்துடணும்ல, அதான் ரொம்ப தந்திரமான மதிப்பீடாக தான். அதை தான் நான் முதல்ல சொன்னேன், சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும்னு வரலான்னு வச்சுருந்தா இங்கே நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்ல, இந்த சட்ட திருத்தம் கொடுத்து நம்ம பயப்பட போகிறதில்ல. இது வந்து இங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் பிளவு உண்டு பண்ணுவது, அதற்கான வேலையாக தான் நடக்குது. அந்த சிஏஏ அப்படிங்கிற ஆரம்பமே இந்த பிஜேபி அரசின் கையாளாகத்தனம். இந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவிலே 2000 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான ஒரு ஆட்சியாக இருக்குது, மிக பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாகவே இருக்குது. இவங்களோட பொருளாதார சீர்கட்டினால் இந்துக்கள் நடுத்தருக்கு வந்துட்டாங்க, விவசாயிகள் வந்துட்டான், நெசவாளர்கள் வந்துட்டான், லட்சக்கணக்கான மக்கள் ஐடி கம்பெனியில் அவனா படித்து வேலைக்கு போனான் பார்த்தீங்களா, அவனே நடுரோட்டில் நிற்கிறான் பார்த்தீங்களா. இந்த கையாளாகத்தனத்தை மூடி மறைப்பதற்காகத்தான் இந்த திட்டங்களை அவங்க நிறைவேற்றுறாங்க. அதுக்கு காரணம் இஸ்லாமியர்களை காரணம் காட்டுறாங்க, அதோட நோக்கம். அப்போ அரசின் தோல்வியை மறைப்பதற்காகத்தான் இது போன்ற சட்டங்கள்லாம் ஏற்றப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா, அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு என்ன பொய் சொன்னாங்களோ, பொருளாதார ரீதியான பிஜேபி முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சாரம் பேசுனது பார்த்தீங்களா, அதை மட்டும் அவங்க நிறைவேற்றுறாங்க. மாறாக தேர்தலில் ஜனநாயக சக்தியாக வாக்குறுதி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க இதில் அந்த வாக்குறுதி கொடுத்ததில் அவங்க எந்த பொருளாதார திட்டத்தையும் நிறைவேற்றவே இல்லை. 15 லட்சம் போடுவேன்னு சொன்னது போடலை, வேலை இத்தனை பேர் கொடுப்போம்னு சொன்னதும் செய்யலை, விவசாயிகளுக்கு இந்த மாதிரி செய்வோம்னு சொல்லுவோம் அதுவும் செய்யலை. பெரும்பான்மையான இந்து மக்களாக இருக்கிற தொழிலாளர்கள், விவசாயிகள், நெசவாளர்களுக்கு அவங்க சொன்ன எந்த பொருளாதார தட்டி செய்யலை அவங்க. இப்போ பிரச்சனை அவங்க செய்யலைங்கிறது இல்லை, ஏற்கனவே இருந்த நிலைமைக்கு மிக மோசமான நிலை கொண்டு வந்து நடுத்தல நிப்பாட்டாங்கிறதான் அதோட கூர். இவங்களால் இவங்களுக்கு சிறந்த ஆட்சி இவங்களால் தர முடியல. அதை தீவிரமான இஸ்லாமிய எதிர்ப்பின் மூலமாக பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் முஸ்லீம்ஸ் ஓட்டு நமக்கு வராது, அப்போ இந்து ஓட தக்க வைக்கிறதுக்கு நம்ம போய் இந்துக்கிட்ட வந்து நம்ம சொன்ன சாதனைலாம் சொன்னால் அவங்களே நம்மளை கடுமையாக விமர்சிப்பாங்கன்னு தெரியாது, எதிர்ப்பாங்கன்னு தெரியுங்கிறதுனால அதை மாத்துறதுக்கான வேலையாது நடக்குது. இப்போ இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து NPR நடைமுறைப்படுத்த போகிறாங்க தமிழகத்தில். இந்த NPR-ஐ பற்றி மத்திய மாநில அரசுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பயப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு சாதாரண மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான், கூடுதலாக சில தகவல் மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இலகுவாக சொன்னாங்க. நீங்கள் வாய்மொழியாக தகவல் கொடுப்பதையே எழுதிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தகவல் வந்து தவறான தகவல் கொடுத்தாங்கன்னா 1000 ரூபாய் அபராதம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக வந்து இதற்கு இந்த வேலைக்கு போக மறுத்த அரசு ஊழியர்களுக்கு 3 ஆண்டு சிறை வரை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த NPR-ல வேற ஏதோ ஒரு ஆமாம், இப்போ தவறான தகவல் எப்படி தர முடியும்? அதாவது என்ன, எங்கள் அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, எங்கள் அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டில் எங்கள் அப்பா இல்லைன்னு நான் சொல்லுவேன்னா, எங்கள் அப்பனுக்கு நான் பிறக்கலைங்கிற தகவல் கொடுப்பானே வேணாவது, அது என்ன தவறான தகவல் தர முடியும்? அப்பா எங்கள் அப்பா இங்கே தான் இருந்தார், எங்கே இருந்தார், எங்கள் ஊர் கிராமத்தில் பிறந்தார், என்ன ஊர், இந்த ஊர், இந்த தகவல் தான் கொடுக்க முடியும். அங்கே சர்டிஃபிகேட் கேட்டால் என்னால் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. இதில் என்ன தவறான தகவல் கொடுக்க முடியும்னு எனக்கு புரியல. அவன் என்ன தவறான தகவல்னு மூலமாக சொல்ல வர்றதுன்னா, அதுக்கு ஆதாரம் கேட்குறாங்க. இப்போ ஆதாரத்தை நான் எப்படி கொடுக்கறது? ஆதாரத்தை நான் பொய்யாக கூட கொடுக்க முடியும், ஏன்னா உண்மை, செய்தி உண்மை, ஆனால் ஆதாரம் கிடையாது. அப்போ டாக்குமெண்டேஷன் கிடையாது. எங்கள் அப்பா எங்கே பிறந்தார்? கிராமத்தில் பிறந்தார். எங்கள் அப்பா பிறந்ததுக்கு ஆஸ்பத்திரியில் பிறந்திருந்தால் நான் டாக்குமெண்டேஷன் கொடுக்க முடியும். கிராமத்தில் வைத்தியம் பார்த்தது டாக்டரும் கிடையாது, ஒரு மருத்துவச்சு பார்த்தாங்க, இல்லைனா இயல்பான பிரசவம் பிறந்து போச்சு. இதுக்கு என்ன ஆதாரம் வேணும்? இப்போ எங்கள் பாட்டிக்கிட்ட போய் எங்கள் அப்பா பிறந்தார் எப்போ பிறந்தார்னு கேட்டால் எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்க, உங்கள் அப்பா வந்துப்பா எனக்கு 4வது 5வது பையனும் நினைக்கிறேன், அன்னைக்கு வந்து நம்ம கழனிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப என்னால் இடுப்பொலி வந்துருச்சு, அன்னைக்கு பிறந்துட்டான், அன்னைக்கு என்னைக்கு தெரியுமா, அது உங்கள் அப்பாவோட தாய் மாமன் செங்கல்பட்டுலேருந்து வந்தார்ல அதுக்கு மறுநாள் அப்படிம்பாங்க. இதுதான் அவங்களோட டாக்குமெண்டேஷன். இதை நீங்கள் எப்போ இதை தான் நான் கொடுப்பேன், எழுதி கொடுக்கணும்னா எங்கள் அப்பாவோட தாய் மாமன் வந்த மறுநாள்னு நான் கொடுக்குறேன்னா இதுக்கு நான் என்ன டாக்குமெண்டேஷன் கொடுக்கணும்? தேதி நிறைய பேருக்கு பிறந்த நாளே தெரியாது. இப்போ எனக்கே பிறந்த நாள், என் தலைமுறையில் பிறந்த நாள் என்பது எங்கள் தலைமுறையிலே நூற்றாண்டுகளில் பிறந்த நாள் நினைவுங்கிறது எனக்கு தான் வருது. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவுக்குலாம் பிறந்த தேதியெல்லாம் அவங்க பிறந்த தேதி அவங்களுக்கு தெரியாதுங்க. அப்படி தான் இந்திய சமூக அமைப்பு டாக்குமெண்டேஷன் வெள்ளக்காரம் வந்ததுக்கு தான் வருது. அதுக்கு சொந்த பிறந்த தேதியை தராதிங்க, நான் எப்படி ஆதாரம் கொடுக்க முடியும்? அப்போ இவங்க சொல்கிறது வந்து அதுதான். இன்னும் சரியாக சொல்லணும்னா, ஏதோ ஒரு ஆதாரம் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கணும், கோயிலில் பிறந்தாருங்கிறதுக்கு கோயிலேருந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், அவ்வளோ இந்துவாக இருந்தால் இந்து கோயிலேருந்து வாங்கி கொடுக்கணும்னா கொடுக்க முடியாது. ஒரு இந்துவாக எவ்வளவு தீவிரமான இந்துவாக இருந்தாலும் பிறந்ததுக்கு கோயிலில் பிறக்கிறது இல்லை, கோயிலுக்கும் இந்துக்குமான உறவு என்பது பிறப்பு தொடர்பாக இல்லை, அது வழிபாட்டு தொடர்போடு முடிஞ்சு போகுது, அது இறப்பு தொடர்பாகவும் இல்லை. பிறக்கும் போதும் கோயிலுக்கு சம்மந்தம் கிடையாது, இறந்த பிறக்கும் கோயிலுக்குள்ளே போக முடியாது, அது தீட்டுன்னு இருக்குது. ரெண்டுமே இறப்பும் வெளியே தான் நடக்குது, பிறப்பும் வெளியே தான், கோயிலுக்கு வெளியே என்ன வெளியே தான் நடக்குது. ஆனால் சர்டிஃபிகேட்டு மதம் சார்ந்து கூட இந்துவால் தர முடியாது, ஆனால் ஒரு முஸ்லீமால் தர முடியும்.
இவங்க ஆதாரம் கொடுக்கறதா இருந்தால் ஒரு முஸ்லீம் பிறப்பு எங்கே வேணும் இறப்பு எங்கே வேணும்னா மசூதியில் கலெக்ட் பண்ணி அவங்களால் கொடுத்துட முடியும். நீங்கள் சுத்தி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீமை டார்கெட் பண்ணி கொண்டு வராங்க. நீங்கள் யாருன்னா பிறப்பு சான்றதுக்கு உங்கள் அப்பாவுக்கு உங்கள் தாத்தா கொடுக்கணும், நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கான சர்டிஃபிகேட்டை கூட முஸ்லீமால் தந்துட முடியும். மசூதி அரபு தொலைவி எடுத்தாங்கன்னா அவங்களால் கொடுத்து டாக்குமெண்டேஷன் இருக்குது, அவங்கக்கிட்ட கொடுக்க முடியும். இந்துவால் கொடுக்க முடியாது. இவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ ஆதாரம் கொடுக்குற முஸ்லீம் டாக்குமெண்டேஷன் ஒத்துக்க மாட்டான், ஆதாரமே இல்லாத இந்து டாக்குமெண்ட்டை ஒத்துப்போங்கிற அந்த போலியான விஷயம் நடக்கும். நடைமுறையில் இந்த சிக்கல்கள் இருக்குது. இது எல்லாமே மீண்டும் மீண்டும் வந்து இந்த மாதிரியான அவனோட பொருளாதார சீர்கேட்டை மறைப்பதற்கு, மக்கள் தன்னோட விலைவாசியில் அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு அவ்வளோ துயரப்படுறாங்க. இந்தியாவில் கிராம வாழ்க்கையில் 90% மக்கள் இந்துக்களாக தான் இருக்கிறான். ரொம்ப துயரமான வாழ்க்கை. ஒரு நாளை அவங்க வந்து ரெண்டு வேளை உணவு சாப்பிடுவதற்கு அவ்வளோ சிரமப்படுறாங்க. அவனுக்கு நீங்கள் எந்த பொருளாதார விஷயம், ரேஷன் கார்டில் ஒழுங்கான உணவு கிடைக்கல, போக்குவரத்து நீங்கள் மோசமாக மாறி இருக்குது. எந்த வகையிலையும் அவன் சர்வைவல் பண்ணுவதுங்கிறது இந்தியாவில் ரொம்ப நகரத்துலேயே அப்படி மாறி இருக்குது. இப்போ நீ இதுக்குள்ளார வந்து அவன் நீ இப்போ அவனோட வரலாற்றில் அவங்க அப்பா டாக்குமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் தேடுன்னு சொல்வதன் மூலமாக அவனை மட்டை மாற்றுவது. இன்னொன்று, நடைமுறை சிக்கலில் வரும்போது இவங்க உண்மையிலே நேர்மையாக டாக்குமெண்டேஷன் கொடுன்னு விரட்டினாங்கன்னா மிக பெரும்பான்மையான இந்துக்கள் வீதிக்கு வந்துடுவாங்க, அவங்க வாழ்க்கை நுழைகிழிஞ்சு போகும். அப்போ தெரியும் நடைமுறையில் இவனே நேரடியாக அப்ளை பண்ணாங்கன்னா அப்போ இந்துக்கள் தான் ரோட்டில் இறங்கி சண்டை போடுவாங்க கண்டிப்பாக. இந்திய அரசு பாஸ்போர்ட் கொடுக்குது, ஓட்டர் ஐடி கொடுக்குறாங்க, பாஸ்போர்ட்லேயே ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு குடிமகன் என்று தெரிஞ்சு தான் அவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. பாஸ்போர்ட் பெற்ற ஒருவர் ஓட்டர் ஐடிலாம் வச்சு ஓட்டு போட்டு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்த ஒருவர் குடியுரிமை அற்றவர்னு அப்புறம் எப்படி நிரூபிக்க முடியும்? அது பரவாயில்லைங்க. இந்த கேள்வியெல்லாம் இதுக்கு முன்னாலே கேட்டோம். 5 வருஷத்துக்கு முன்னால காங்கிரஸ் இருக்கும்போது என்ன கேட்டோம், பாஸ்போர்ட் இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, இதுக்கு மேலே எதுக்கு ஆதார் கார்டுன்னு ஒன்றுனு கேட்டோம். ஆதார் கார்டே தேவையற்றதுன்னு சொன்னால் தேவையற்றது. ஆதார் கார்டே நம்ம தனிப்பட்ட முறையில் வாட்ச் பண்ணுறதுக்காக தான் ஆதார் கார்டு கொண்டு வந்தாங்க. அப்போ ஆதார் கார்டே நமக்கு தேவையில்லை. எதுக்கு ஆதார் கார்டு? நான் எங்கே போகிறேன் வரேன் எல்லா இடத்துலையும் ஆதார் கார்டு நம்பர் போட்டால் நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் என்னை வாட்ச் பண்ணுவேன், நான் ரயிலில் எந்த நேரத்துக்கு போகிறேன், என்னோட பணம் பயணம் ரகசிய பயணமாக இருக்கலாம், நான் யாருக்கும் தெரியாமல் போகலாம், என் குடும்பத்தாருக்கு மட்டும் தெரியணும்னு விரும்பலாம்னா முடியாது. அப்போ மதிமாரோட ஆதார் நம்பரை தட்டினீங்கன்னா ஆதார் நம்பருக்கு கொடுத்து டிக்கெட் போட வேண்டியிருக்கு அல்லது ஏதோ காட்ட வேண்டியிருக்குன்னா எல்லா வகையிலையும் ஆதாரம் இணைக்கணும்னா உங்களோட நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமாக டெவலப் ஆனதுக்கப்புறம் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு ஒரு சில வினாடிகளில் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ ஆதார் நம்பரை டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் 160 கோடி மக்கள் மத்தியில் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்களை கண்டுபிடிக்கணும்னா உங்கள் ஆதார் நம்பரை தட்டினீங்கன்னா அடுத்த 10 செகண்டுக்குள்ளார உங்கள் டீட்டெயில் நீ எங்கே பயணம் பண்ணுறீங்க காட்ட முடியும் தான் ஆதார் வந்தது. இது தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது, இது ரொம்ப மோசமானதுன்னு உண்மை தெரிச்சுக்கிட்டு இருந்தா இவன் ஆதாரை தாண்டி அடுத்த கட்டமாக இன்னொன்று கொண்டு போகிறான். அப்போ ஆதார் கார்டு எதுக்கு? நீங்கள் ஓட்டர் ஐடி இதெல்லாம் விட்டுருங்க, ஆதார் கார்டுன்னு ஒன்று எதுக்கு நீ கொண்டு வந்த? அப்போ பொழுதன்னைக்கு நான் வேலையை விட்டுட்டு ஆதார் கார்டை எடுத்து பர்சில் வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு அதை லேமினேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு பொழுதன்னைக்கு அதை தூக்கி திட்டுறோம் நம்ம. இப்போ ஆதாரே செல்லாதுங்கிறான். அப்போ என்ன நடக்குது? ஆதாருக்கு அடையாளம் எடுப்பதுக்கு எத்தனை கோடி பணம் செலவு செய்யப்பட்டது, எவ்வளோ பணம் செலவாச்சுங்க ஒவ்வொரு இடத்துலையும், எவ்வளோ உழைப்பு செலவாச்சு, எவ்வளோ மக்களோட நேரம் வீணாகப்பட்டது. எடுத்து 1 வருஷம் இப்போ தான் ஆதார் கார்டு எல்லாமே எடுத்துட்டாங்க முறைக்கு வந்த பிற்பாடு அடுத்த கட்டம் ஆதாரை வச்சு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணி போகிறீங்க, இந்த நாட்டை வல்லரசாக மாற்ற போகிறீங்களா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தா ஆதார் வேணான்றாங்க. அப்போ ஏதாவது என்ன பைத்தியமான நம்ம? இப்போ அதுக்கப்புறம் என்பிஆர்னு ஒன்று கொண்டு வருதுன்னா இது எல்லாமே வந்து மிக தீவிரமான ஏகாதிபத்திய நாடுகளின் கைகூலித்தனமாக இந்த அரசு செயல்படுது அப்படிங்கிற அந்த பொருளாதார கண்ணோட்டமும், இன்னொன்று பிஜேபிக்கே உரிய அந்த பண்பாட்டு ரீதியான இங்கே இருக்கிற மத ரீதியான அரசியல், இஸ்லாமியர்களுக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு எதிராக அது செய்கிற அரசியலை தான் இது உள்நோக்கமாக வச்சுருக்குது. காஷ்மீரில் 2 பயங்கரவாதிகளோடு அந்த மாநிலத்துடைய அதிகாரி, காவல்துறை அதிகாரி டிரைவராக வேலை பார்த்துருக்காருன்னு வந்திருக்கு ரெய்னா, அவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய அந்த அவரை என்ன யாருன்னு சொல்லுங்க, தீவிரவாதி என்ன தீவிரவாதிகள், அவங்க தான் தீவிரவாதின்னு சொல்றாங்கல்ல பத்திரிகைகள்ல, 3 பேரையுமே தீவிரவாதிங்கிற மாதிரி எழுதிட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசு அரசுடைய அதிகாரியே நேர தீவிரவாதிகளோடு தொடர்போடு இருந்தாருன்னா ஆமா, இதை எப்படி பாக்கு? அதுல அப்சல் குரு வந்து இந்த அதிகாரி பத்தி சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த அப்சல் குரு வந்து 2001 பாராளுமன்ற என்னைய வந்து ஹோட்டல் ரூம் போட்டு கொடுக்க சொல்லி ரெய்னா சொன்னாரு அப்படின்னு அப்சல் குரு பதிவு பண்ணிருக்காரு. அப்புறம் அப்ப சொன்னதையும் உங்க பொருட்படுத்தல. இன்னைக்கு வந்து அதே வேலையை அப்சல் குரு போனதுக்கு அப்புறம் அடுத்த டீம் ரெடி பண்ணிருக்கிறாரு. இவரு ரெடி பண்ணி அடுத்த வேலை ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு மாதிரிதான் தெரியுது. இப்ப அடுத்த ஆளுக்கும் அதே ஆள கூட மாத்தலைங்க.
காங்கிரஸ் அரசுல எந்த ரெய்னா இருந்தாரோ அதே ரெய்னா தான் இங்க மைனா வேலை பார்த்திருக்கிறாரு, அதே அவரு தான் இங்க இருந்திருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு அந்த அந்த துறையே வந்து எப்படி இருக்குது பாருங்க, ஆட்சி எவ்வளவு மாறினாலும் அந்த கட்டமைப்பு உள்ள இருக்கிற இஸ்லாமிய எதிர்ப்புங்கிற கண்ணோட்டம் வருது இன்னும் தீவிரப்படுத்தி மேல வந்திருக்குது. அப்ப காங்கிரஸ் ஆட்சியில ரெய்னாவுக்கு ஆதாரமே இல்லாம இருந்தது, அப்சல் குரு மட்டும் தான் சொன்னாரு. இப்ப ரெய்னா என்ன பண்றாரு, காங்கிரஸ்ல இருந்து இந்த அரசு எவ்வளவு மோசமா வளர்ந்துருக்குதுங்கிறதுக்குன்னா அப்சல் குருக்கு சாட்சியா இருந்தார் ரெய்னாங்கிறது மறைமுகமா உள்ள இருந்திருக்கிறாரு. இப்போ அப்படிங்கன்னா எங்க ஆட்சி வந்துருச்சு நானே வண்டி ஓட்டுறேன்னு வண்டி ஓட்டிட்டு போறாரு, வெளிப்படையா இயங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கல்ல, இது அப்படம் அப்பட்டம் ஆயிருக்கு. அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். இந்திய ராணுவ வீரர்களோட படுகொலை, நெஞ்சை பதற வைக்க ராணுவ படுகொலை நடந்தது இல்ல, அந்த படுகொலையின் போது இதை தான் நம்ம எழுப்பணும். காஷ்மீர் அந்த பகுதி வந்து முழுக்க முழுக்க ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்க காஷ்மீர்லயே அந்த படுகொலை நடந்த இடத்துலயே குடியிருக்கிற ஒரு கடை வச்சிருக்கிறவரோ அல்லது அந்த தெருவில் வாழ்றவர் கூட ராணுவ கட்டுப்பாட்டை மீறி அவர் தன் வீட்டுக்கு போயிட்டு கலக்கி போயிட்டு வீட்டுக்கு வர முடியாது. அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியாது, ராணுவத்தை தாண்டி போகவே முடியாது. அவ்வளவு கட்டுப்பாட்டுல ராணுவம் இருக்கும்போது சாமானிய கடை வச்சிருக்கிற ஒரு மக்களையோ அங்க ஒரு ரோட்ல இருக்கிற போலீஸ்காரரையோ படுகொலை பண்ணா கூட அதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கலாம், சரியோ பிரச்சனை இருக்கும்னு. ராணுவ தளவாடம் கொண்டு போன வண்டியோட தாக்குதல் பண்ணி ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நம்ம கேள்வி என்னன்னா ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, சரி, அந்த இடத்துக்குள்ள தீவிரவாதி எப்படி போனான், அந்த தீவிரவாதி காஷ்மீர் தீவிரவாதியோ பாகிஸ்தான் தீவிரவாதி ஏதோ தீவிரவாதி, அவங்களை யார் கூட்டு போக முடியும்? ராணுவ வீரர் கட்டுப்பாட்டுக்குள்ளார இவங்களோட உளவுத்துறையோட உளவு இல்லாமல் ஒருத்தர் போகவே முடியாது. இப்போ அந்த தாக்குதலை இப்போ ரெய்னா ஓட்டின டிரைவர் வேலை பார்த்தோம்னா அதோட முடிச்சு போட்டு பார்க்க நமக்கு தோணுது. அப்போ இந்திய ராணுவர் படுகொலைக்கு பின்னால் நமக்கு தேசப்பற்று இல்லை, நம்ம தேச துரோகின்னு மக்களுக்கு ஆதரவாக பேசுகிற இவர்கள் சொல்லிவிட்டு ஒரு ராணுவ வீரரே வந்து தீவிரவாதியை காரில் கூட்டு போயிருக்கிறாரு, ஜீப்பில் ஓட்டிட்டு போயிருக்கிறாருன்னா இந்தியாவுக்காக தன் உயரிய வாழ்க்கையே தொலைச்சிட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு காஷ்மீரில் நிற்கிற இந்திய ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, அந்த படுகொலையோடு ஏன் இதை தொடர்புபடுத்தி பார்க்க முடியாது? அப்போ அதை வைத்து அதுக்கு பின்னால் நடந்த பாகிஸ்தான் மீதான ஒரு தாக்குதல் நடந்துச்சு பிஜேபி அரசு, அந்த தாக்குதலை நடத்துவதற்கு இந்த ராணுவ வீரர் படுகொலைகளை ஏன் இந்த அரசு செய்திருக்காதுன்னு நமக்கு தோணுது. அப்ப அந்த தாக்குதல் தான் பிஜேபி திரும்ப ஜெயிப்பதற்கு வாய்ப்பாக இருந்திருக்குது. அப்ப இந்திய ராணுவர்கள் படுகொலையில இந்த டிரைவர் வேலை பார்த்த காவல்துறை அதிகாரியை வச்சு விசாரணை செய்தால் நம்ம ராணுவ வீரர்கள் படுகொலைக்கு யார் செஞ்சாங்க, இன்னைக்கு வரலங்க, யார் அவங்களை கூட்டு போனது, உள்ள எப்படி தீவிரவாதி போனாங்கிற விசாரணை. அந்த புல்வாமா தாக்குதல்ல வந்து அந்த நேரத்துல வந்து இவர் அந்த இடத்துக்கு பணிமாற்றமும் செய்யப்படுறார் பாருங்க அந்த பகுதி. அப்ப இதுல நேர்மையா விசாரணை பண்ணா நமது ராணுவ வீரர்களை யார் பலகை பண்ணா, எதிரி படுகொலை பண்ணானா துரோகி படுகொலை பண்ணானாங்க தெரிஞ்சுக்கலாம். இவர்கள் எல்லாம் எதிரி பண்ணாங்கிற வேலையை பாக்குறாங்க, அந்த எதிரிக்கு துரோக வேலையை பார்த்தது இவர்கள் தான் பார்த்திருப்பார்கள் என்பதற்கு இப்ப நடந்த சாட்சி இருக்குது. அப்ப ராணுவ வீரர்கள் இந்திய எல்லைக்குள் காஷ்மீர் எல்லைக்குள் பலியாவது போர்ல சண்டாவும் போய்கிட்டு இருக்கிற நடுத்தரில் பலியானதுக்கான இப்ப இதெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப வெளிப்படையா இயங்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அம்பள பாப்பா என்னென்ன அம்பளம் ஆகுதுன்னா, இந்த அரசு வந்ததுக்கு பிற்பாடு எனக்கு உங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மிக தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைன்னு, இந்திய ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற எல்லாமே மாறி இருக்குதுங்கிறது ஒரு பேராபத்து இல்லையா? அது காங்கிரஸ் ஆட்சியில் கூட இப்படி இருந்ததுல பயங்கரமா இந்திய ராணுவர்களை பலி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு போரை எழுத்திருக்குமோ இந்த அரசு அதற்காகவே அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு நமக்கு ஏற்படுது. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் என்ஆர்சி சிஏஏ என்பிஆர் போன்ற சட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஜனநாயக அமைப்புகளுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் மாணவர் அமைப்புக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இல்லை, நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன செய்தி அது சார்ந்து தான் இருக்குது. சரி, ஆனால் இதில் வந்து நான் தொடர்ந்து தமிழகம் முழுக்க தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த பிரச்சாரம் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டம்னு தொடர்ந்து பயணம் பண்ணுறேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதியில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இதுக்கு முன்னாலெல்லாம் வந்ததே கிடையாது. மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, இந்து பெண்கள் ரோட்டில் இறங்கி கோலம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இஸ்லாமியத்தில் வந்து பெண்கள் வீதிக்கு வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்திருக்கிறாங்க. அது உலா மக்கள்லாம் வீதிக்கு வரமாட்டாங்க, அவங்கெல்லாம் வீதியில் வந்து போராடுற அளவுக்கு வந்திருக்குதுங்கிறது இந்த பிரச்சனையோட தீவிரத்தை மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால வந்து பெரிய ஒரு வளர்ந்த வடிவமாக அந்த போராட்டம் மாறி இருக்குது. ஆனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக நடத்துகிற போராட்டத்தை வச்சுக்கிட்டு சில பேர் வந்து நம்பிக்கையின்மாக பேசுறது இருக்கு, இவ்வளோ பண்ணிட்டோம் வாபஸ் வாங்க மாட்டுறாங்களே, இன்னும் என்ன தான் பண்ணணுங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல. இந்த அரசு வந்து அப்படிலாம் நடந்துடுறது, அதை ஆட்டம் காண வச்சிருக்கிறோம் நம்ம. இந்த போராட்டம் வெற்றி அடைச்சிருக்குன்னு நான் கருதுறேன், அது வாபஸ் வாங்கிறது தான் வெற்றின்னு கிடையாது. இந்த அரசை அசைக்கிற மாதிரியான வெறும் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணியிருந்த இந்த அரசு அதை பொதுவாக மாத்திருக்கிறாங்க மக்கள், அதுதான் மாபெரும் வெற்றி. இதை அவங்க எதிர்பார்க்கல. இந்த பிஜேபி அரசு வந்து இந்துக்கள் இறங்கி போராடுவாங்க, மாணவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு டெல்லியில் போய் அந்த மாணவர்கள் மேலே இந்த போலீஸ் கை வைத்ததோ அன்னையிலேருந்து இவங்களுக்கு பிடிச்சது. அன்னையிலேருந்து இந்த பிரச்சனை பொது தன்மைக்கு மாறி இந்தியா முழுக்க வந்து
இஸ்லாமியில் உள்ள இந்துக்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறாங்கிறது ஒரு வளர்ந்த வடிவம் தான். இது இந்த அரசுக்கு எதிராக மாறி இப்போல்லாம் வந்து நீங்கள் ஒரு எலெக்ஷன் தேர்தல் ஒரு நேர்மையாக நடக்குது இந்த ஊர்லன்னு சொன்னால் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மக்கள் தன்னோட போராட்டங்களை ஜனநாயக முறையில் வெளிப்படுத்துகிறாங்க. பிஜேபி எதிர்ப்பு உணர்வு என்பது தமிழ்நாடை போலவே இந்தியா முழுக்க இப்போ மாறி இருக்குது. அப்போ குறிப்பாக கேரளா முதல்வர் வந்து எங்கள் ஊரில் அமல்படுத்த முடியாதுங்கிறாரு. வெஸ்ட் பெங்காலில் சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி முதல்வர் எடியூரப்பாவே சொல்லியிருக்கிறாரு எங்கள் மாநிலத்தில் சொல்ல மாட்டோம்னு. இதெல்லாம் நம்ம போராட்டத்தின் விளைவு. இந்த சிஏஏ சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்ட முதல்வர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பயந்துட்டாங்க, மக்கள் வீதியில் வந்துட்டாங்க, இனி நம்ம மக்களை பகச்சுக்கிட்டு வாழ முடியாதுங்கிற அச்ச உணர்வு யாருக்கு வந்திருக்குது? பிஜேபி முதல்வர்களுக்கு இந்த சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டவங்களே வந்திருக்குது. நமக்கு சோகக்கேடுன்னா இந்தியாவுக்கே பிஜேபி எதிர்ப்பு சொல்லிக் கொடுத்த தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆட்சிக்கு அந்த உணர்வு வரல அப்படிங்கிறதான் ஒன்று. அண்ணா பேரில் இருக்கிற இந்த கட்சி மிக தீவிரமாக நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொல்வதுங்கிறது நமக்கு வெக்கமாக இருக்குது. இப்போ பிஜேபி முதல்வருக்கு இருக்கிற உணர்வு கூட தமிழ்நாட்டில் அண்ணா பேரில் இருக்கிற கட்சிக்கு முதல்வருக்கு இல்லையேங்கிற அவமானத்தோடு நான் சொல்கிறேன். இது நான் பின்னடைவாக பார்க்குறேன், தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவாக பார்க்குறேன். நம்ம இந்த தேர்தலில் இந்தியாவுக்கே மாதிரியாக இருந்தோம், நம்ம எந்த பாவமும் பண்ணலை. பிஜேபி ஜெயிப்பதற்கு அழகாக இங்கே 39 தொகுதி தான், அதில் ஒரு தொகுதியில் மட்டும் பிஜேபி வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்கிறார். அது அந்த தேனி தொகுதியில் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் பார்த்தா அதுதான் இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ அந்த அரசு வந்து அண்ணா பேரில் இருக்கிற அரசு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்தின் வடிவமான தமிழ்நாடு முழுக்க பார்க்குறோன்னா மத்திய அரசை விட்டுருங்க. இந்த மாநில அரசு வந்து மக்களின் உணர்வுக்கு கட்டுப்பட்டு மற்ற மாநில மக்கள் சொன்ன மாதிரி அரசு சொன்ன மாதிரி எங்கள் மாநிலத்தில் நாங்கள் வந்து எங்கள் மக்கள் உணர்வை நாங்கள் மதிப்போம், இந்த போராட்டத்தை மதிக்கிறோம், நாங்கள் இதை வந்து அமல்படுத்த மாட்டோம்னு கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். இதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், கால அவகாசம் வேணும்னா அது இவங்க சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட ஒதுக்கி தந்ததுக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.